ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெலுங்குமிட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யோகேஷ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு நம்மகிட்ட ஒரு இது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலாக மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆஸ்ட்ரானமி காலேஜஸ், நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமி கோர்சஸ் சொல்லி கொடுக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ யாருக்காவது ஆஸ்ட்ரானமி கோர்சஸ் எங்கெங்கே சொல்லித்தராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கட்டாயமாக வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரானமி கோர்சஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய காலேஜஸ் இன் தமிழ்நாடு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை காலேஜஸ் கேம்பஸஸில் இதை சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேரும் பண்ணி விடுங்க, மறக்காமல் துணுகமுட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த காலேஜஸுடைய லிஸ்ட் என்னல்ல அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி பிரான்ச்சில் வந்துட்டு அரியலூர் கேம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதே அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி பிரான்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்ருட்டி கேம்பஸில் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி பிரான்ச்சிலேயே வந்துட்டு ராமநாதபுரம் கேம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது சொல்லித்தராங்க, இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அதே அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி பிரான்ச்சில் திருக்குவலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ இப்படி ஒரு நாலு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி பிரான்ச்சிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஊரில் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோட்டில் இருக்கிறது சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜில் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்குது, அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கவர்மெண்ட், ஒரு நாலு கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில், அங்கே வந்துட்டு அஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி கேம்பஸ், அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ இந்த நாலு இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கற்பகம் இன்ஸ்டியூட் இருக்குது, கற்பகம் யூனிவர்சிட்டினே சொல்லுவாங்க, அது ஒரு ஆட்டோனமஸ் யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் ஈரோட்டில் இருக்குது. ஸோ அந்த காலேஜஸில் நமக்கு இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து கேஎஸ் ரங்கசுவாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக், இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இந்த காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்ட்ரானமி கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 காலேஜஸ் இந்த ஆஸ்ட்ரானமி கோர்சஸ் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த 15 காலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ். ஸோ இங்கே நமக்கு ஆஸ்ட்ரானமி கோர்சஸ் சொல்லித்தராங்க. ஸோ ஆஸ்ட்ரானமி படிக்க விரும்பக்கூடிய அந்த மாணவர்கள் இந்த காலேஜ் கேம்பஸஸை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி இங்கே ஆஸ்ட்ரானமி கோர்சஸ் படிக்கலாம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கட்டாயமாக அந்த யோகேஷ் அவருக்கு வந்துட்டு கட்டாயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கான தேவைகள், ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலோட வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக வந்துட்டு கேளுங்கள். நன்றி, வணக்கம்.